அனைவருக்கும் வணக்கம். சட்டம் உங்களை தமக்கை அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் மீண்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக ஜூன் மாதம் 20ஆம் தேதி நாளை நாட்கள் வியாழக்கிழமை எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமை, இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஆங்காங்கே வெப்பம் தணிந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் விடிவிடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. நாளை நாட்களும் இந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும், குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்திருக்கப்போல அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் மீண்டும் வெப்பம் தணிந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய 5 நாட்கள் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது ஆங்காங்கே வெப்பச்சலனம் குறைய தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசமல் மிதனாலயம் அவ்வப்போது இடிக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.